மாதம் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக அதிமுக வக்கீல் முத்துகருப்பன் என்பவர் நெல்லை ஏடிஜே மூன்றாவது அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே இரண்டு முறை வாய்தாவுக்கு விஜயகாந்த் ஆஜராகாத நிலையில் புதன்கிழமையன்று அவர் கண்டிப்பாக ஆஜராக வேண்டுமென்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆனால் சட்டசபை கூட்டத்தொடர் நடப்பதால் விஜயகாந்த் ஆஜராக முடியவில்லை என்று அவரது தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இதை ஏற்க மறுத்த நீதிபதி கமலாவதி விஜயகாந்துக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டார் வரும் ஜூன் ஐந்தாம் தேதிக்குள் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில்